பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறை வார்த்தை 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களை கண் விழித்து பாதுகாத்து புதிய புதிய நாட்களை கொடுத்து, புதிய மாதத்தை கொடுத்து, புதிய வாரங்களை கொடுத்து, எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாட்களை கூட்டிக் கொடுத்து, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேட வேண்டும், உமோடு இணைந்திருக்க வேண்டும், உமோடு அமர்ந்திருக்க வேண்டும், உமது வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும், நேர்மையான வழியில் இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலேயும் ஒவ்வொரு நாளிகையிலும் எங்களை தேடி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி, உடல் பலத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து நோயில்லாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருப்பதற்கு உமக்கு நன்றி அப்பா. நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல படிப்பையும் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் வேலை வாய்ப்பையும் திருமண வாழ்க்கைகளையும் அமைத்துக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்களை உயர்த்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, உமது கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டுமாய் நாங்கள் தவறு செய்து தவறில் நிமித்தம் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை துளைத்துக் கொண்டு ஏனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் தகப்பனே. இந்த நாட்களிலேயும் இந்த தவ நாட்களிலேயும் உமது அருளும் இரக்கமும் அதிகமாய் எங்கள் மீது பொழிந்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. சில நேரங்களில் நாங்கள் செய்த பாவங்கள் நினைவு இருக்கின்றன, சில நேரங்களில் நாங்கள் செய்த தவறுகள் எங்களுடைய மனக்கண்கள் முன்பாக வருகின்றன, சில நேரங்களில் நாங்கள் செய்த பாவங்களும் தவறுகளையும் மறந்து போயிருக்கின்றோம். ஏனென்றால் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் ஆண்டவரே பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் இருந்து எங்களுடைய ஆத்துமாவை தொலைத்து இருக்கின்றோம். இந்த நாளிலே அதிகாலையிலே நீர் மட்டுமே எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தர முடியும் என்று விசுவாசத்தோடு உமை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. அந்த கெட்சமணி தோட்டத்தில் இருந்து அந்த கல்வாரியில் கடைசி சொட்டு ரத்தம் நீர் சிந்திய நேரம் வரை நீர் எங்களை மனதில் கொண்டும் எங்களை உமது சிந்தையில் கொண்டும் தந்தையிடம் பரிந்து பேசி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொடுத்தேரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுக்காக அந்த உலகத்திலே உயிரூட்ட ஒரே ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சாபமான அந்த கல்வாரி பலியை நீர் ஏறெடுத்துக் கொண்டு அதன் மூலம் எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றே. ஆண்டவரே, உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுதும் நாங்கள் எப்படி வாழ முடியும், எப்படி பரிசுத்தமாய் இருக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணங்களும் ஏக்கங்களும் எங்களுக்குள் கடந்து வருகின்றன. ஆனால் அதிகாலையில் எழுந்து மது திரு சமூகத்தில் இருந்து செபிக்கும் பொழுதும் மது வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் எங்களுடைய மனதில் ஒரு சந்தோஷம் வருகின்றது, ஒரு மகிழ்ச்சி வருகின்றது, ஒரு பலன் வருகின்றது, ஒரு திடன் வருகின்றது ஆண்டவரே. அதை கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் உமது பிரசன்னத்தின் வழியாக மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, எங்களை வெறுப்போரிடம் அன்பு செய்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடுவீராக. எங்களை துன்புறுத்துவர்களை நாங்கள் சபிக்காதபடி அவர்களுக்காக உமது திரு சமூகத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களுடைய மனநிலையை மாற்றிட வேண்டும்.
மீண்டுமாய் மேனோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் சொல்லியிருக்கின்றேன் சாத்தானை கூட நாம் நேசிக்க வேண்டும் என்றும். ஆம் தகப்பனே, எங்களை பகைக்கவர்களை நேசிக்கவும், ஆண்டவரே எங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை நேசிக்கவும், எங்களை அவமானப்படுத்தினவர்களை நேசிக்கவும், ஆண்டவரே எங்களுக்கு வரக்கூடிய நிந்தை அவமானங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றக்கூடிய உம்மை இன்னும் அதிகமாய் நாங்கள் நேசிக்கவும், எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய நல்லதொரு மன பக்குவத்தையும் வல்லமையும் எங்களுக்கும் தர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை யார் யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ, தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தொட்டப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தந்தையே, சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணங்கள் வருகின்றன, எப்படி எனக்கு துரோகம் செய்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்க முடியும், எப்படி அவர்களுக்காக ஜெபிக்க முடியும், எப்படி அவர்களை அன்பு செய்ய முடியும், எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மனநிலை எங்களுடைய உள்ளத்தில் அழுத்திக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட கல்லான இதயத்தை எங்களுக்குள் இருந்து எடுத்து மாற்றி சதையிலான உமது இதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஏனென்றால் உமது சாயலாக நீர் எல்லோரையும் படைத்திருக்கின்றீர், எல்லோருக்குள்ளும் இருந்து நீர் செயலாற்றுகின்றீர். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாவத்திற்கு அடிமையாக இருந்தாலும் கூட அந்த ஆத்துமாவை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக உமது கல்வாரி இரத்தத்தினால் தூய்மைப்படுத்துகின்றீர். இந்த நாளில் தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய ஆற்றலையும் சிந்தனையும் ஆண்டவரே, மற்றவர்களை பற்றி தவறாக பேசிவிடாதபடி நடக்கக்கூடிய நல்ல ஒரு மனநிலையும் தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. மார்க்கு நற்செய்தி 11:25 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மீதாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்கின்ற வார்த்தையின்படி எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எந்த ஒரு மத பாகுபாடு இல்லாதபடி இந்த உலகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அதிகமாய் எல்லோரையும் நேசித்து எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மத பாகுபாடுகள் மாறி எல்லோரும் சகோதரத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுக்க வேண்டுமாய் மேனோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மன்னிக்கும் இதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் மேனோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மன்னிக்கும் இதயத்தை நீர் மட்டுமே எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. மன்னிக்கும் இதயம் உடையவர்கள் மட்டுமே உமது கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. நாங்கள் மன்னிக்கும் இதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலுவையில் வேதனைப்பட்டு இருக்கும் போதே நீர் மன்னிப்பு கேட்டவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தீரே. இந்த நாளிலும் அதே மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. நாங்கள் யார் யாரையெல்லாம் எதிரிகள் என்று நினைத்திருக்கிறோமோ, யார் யாரையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ, யார் யாரையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அன்பு செய்யாமல் இருக்கிறோமோ அவர்களும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் வெறுத்த மருத்துவர்கள் கூட இன்னும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நேசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. இந்த ஜபத்தின் வழியாக அவர்கள் தொடப்பட வேண்டுமாய் மேனோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, மது பரிசுத்த ரத்தம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. கிட்னி நோயினாலும் லிவர் நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொட வேண்டுமாய் மேனோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீர் அவர்களை தொடக்கூடிய வேளையிலே அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தொடுதலை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாளில் அநேக பிள்ளைகளை நீர் சந்தித்திருக்கின்றீர் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்திருக்கின்றீர், மன்னிப்பு கேட்டவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களை நீர் இன்னும் அன்பு செய்து கொண்டு இருக்கின்றீர். உமது அன்பு எங்களுக்குள் நிறைந்திருப்பது போல ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைந்திருந்தும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் மேனோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள நபர்களை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தில் இருக்கிறவர்களை புறக்கணித்து விடாதபடி, உறவினர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் புறக்கணித்து விடாதபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் மேனோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. தந்தையே, என்னோடு இணைந்து அதிகாலையில் எழுந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் தந்தைமார்கள் சகோதர சகோதரிகள் உண்டு. ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களுடைய விண்ணப்பங்கள் உமது பாதத்தில் வரும்படியாக ஜெபிக்கின்றேன் அப்பா. நீர் அவற்றை ஆசீர்வதித்து அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை திடப்படுத்த வேண்டுமாய் மேனோ
நோக்கி மன்றாடுகின்றேன். இந்த அதிகாலையிலே நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக நன்றி. எங்களை தேடி வந்தும் எங்களுடைய குரலுக்கு செவி கொடுத்தும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, லூர்து அன்னையே, எங்களுக்காக இடைவிடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசும் எங்கள் அன்னையே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதம் ஓடி வந்திருக்கிறோம். உமது பிள்ளைகளுக்குரிய உரிமையை நாங்களும் பெற்றுக்கொண்டும் எல்லோரையும் அன்பு செய்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாகவும் எங்களை துன்புறுத்துறவர்களுக்காக உமது மகனிடம் நீர் பரிந்து பேச வேண்டுமாயும் மேனோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வீஸ் மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.